हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इंब पाकपो 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटीग्रेशन एक्सरसाइज 2.7 10th सम पाकपो इंटीग्रेट 1 डिवाइडेड बाय स्क्वायर रूट ऑफ एक्स स्क्वायर माइनस 3x प्लस 2 एज यूजुअल नम पड़नुना एक्स स्क्वायर माइनस 3x प्लस 2 वो कंप्लीटिंग द स्क्वायर्स पड़नों सो कांस्टेंट तनिया वेको इत 3 अभी 2b टर्म सो बी ओड वैल्यू वो 3/2 वो ना शार्टा एलें ना नया वीडियोस சொல்லிருக்கேன் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறது வந்து பிளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த மூணு டேர்மும் சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஃபார்மட் நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஏ அப்படிங்கிறது இங்கே எக்ஸ் மைனஸ் பி அப்படிங்கிறது வந்து 3/2 ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் மைனஸ் 9/4 பிளஸ் 2 அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் இப்போ இதில் வந்து எல்சிஎம் எடுத்தால் எனக்கு வந்து 4 வரும் இங்கே என்ன சைன் வரும்னு நமக்கு தெரியாது நம்ம அப்புறமா பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 வருமா ஸோ மைனஸ் 9 பிளஸ் 8 எனக்கு என்ன வரும் மைனஸ் 1னு வரும் ஸோ அதனால தான் இந்த சைனை நான் விட்டு வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து மைனஸ் 1/4னு வந்தாச்சு இப்போ இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதையும் நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஹோல் ஸ்கொயராக மாற்றணும் ஸோ 1/2 த ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த சம்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இன்டெக்ரல் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 மறக்காமல் மேலே dx போட்டணும் இன்டெக்ரல் dx டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் இது ஸ்கொயர் ரூட் வரும் சரியா இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா டிவைடட் பையில் ஸ்கொயர் ரூட் இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலானா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்னு போட்டு இந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதணும் இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நமக்கு எக்ஸ் மைனஸ் 3/2 இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் 3/2 போட்டு ப்ளஸ் இந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதணும் இதை எழுத வேண்டாம் டினாமினேட்டரை இந்த ஒரிஜினல் கொஷினையே எழுதிடலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ப்ளஸ் இப்போ நம்ம 11th சம் பார்ப்போம் இன்டெக்ரல் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 8 மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சில சமயம் 2 மார்க்கில் கேட்கலாம் இல்லை சில சமயம் 3 மார்க்கில் கேட்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சம் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் மேலே எக்ஸ் க்யூப் இருக்குது இது வரைக்கும் மேலே கான்ஸ்டன்ட் தானே இருந்தது ஸோ இந்த சம்மை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள் முதல்ல நியூமரேட்டரை ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்போவுமே டினாமினேட்டில் இந்த மாதிரிலாம் வந்தால் ஹோல் ஸ்கொயராக மாற்றி தானே நமக்கு பழக்கம் இப்போ எக்ஸ் பவர் 8 நான் ஸ்கொயராக மாற்றும் போது எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா பவர் டு த பவர்னால் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுவோம் ஸோ இங்கே 8 ஆல்ரெடி வந்துடும் 1 வந்து நான் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல எக்ஸ்னு இருந்தால் தான் நம்மளால் சம்மே போட முடியும் இல்லையா ஆனால் இங்கே எக்ஸ் பவர் 4னு வேற என்னமோ இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வந்தாலே சப்ஸ்டியூஷன் நான் நிறைய சம்மில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் புட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோமோ அதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் அதையும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்கே டிஎக்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரெண்டு சைடுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் டிஇசட் வரும் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 எக்ஸ் க்யூப் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு வரும் 4 வந்து முன்னாடி வந்துடும் இல்லையா அப்புறம் பவரை வந்து ஒன்று குறைச்சிக்கணும் ஸோ 4 எக்ஸ் க்யூப் இன்டூ டிஎக்ஸ்னு வரும் நமக்கு நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் டிஎக்ஸ் தான் வேணும் ஸோ இந்த 4 வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்துருங்க ஸோ டிஇசட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும் இதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் கொஷினில் இருக்கிற எல்லா எக்ஸையுமே நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா இசட்டுக்கு மாற்றணும் ஸோ இன்டெக்ரல் இப்போ நான் எக்ஸ் க்யூப் டிஎக்ஸை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னாக்க டிஇசட் பை 4 அப்படின்னு எழுதிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக நான் என்ன பண்ணுவோம்னாக்க இசட் போடணும் ஸோ இசட் ஸ்கொயர்னு வந்துடும் 1 ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை ஸோ 1 ஸ்கொயர் இப்போ இது பார்த்தோன்னாக்க இதில் வந்து 1/4 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாக்கி என்ன இருக்குன்னு பாருங்கள் டிஇசட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு இருக்குது இப்போ இசட்டில் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம் அவ்வளோதான் ஸோ 1/4 எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எனக்கு இசட் இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அதே இதனை லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்னு போட்டு இந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதணும் ஆனால் இங்கே எக்ஸ்னு போடக்கூடாது எல்லாமே இசட்டில் இருக்கிறதுனால ஸோ இசட் ப்ளஸ்ன்னு போட்டு இந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதிடணும் இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் சி அவ்வளோதான் அதுக்கப்புறமா மறக்காமல் நம்ம என்ன செய்யணும்னாக்கா இசட்டை வந்து எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடணும் இசட்டை வந்து நம்ம எக்ஸ் பவர் 4 அப்படின்னு எடுத்திருக்கோம் ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 போட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் 8ன்னு வந்துடும் மைனஸ் 1 ப்ளஸ் சி
இவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். 12th சம் பார்ப்போம். இன்டகிரேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x + x² கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்டகிரல் சிம்பிள் போட்டு இதை நான் ஆர்டராக எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதை என்ன செய்யணும்னாக்க நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர்ஸாக மாற்றணும். ஸோ x² + x + 1 கான்ஸ்டண்ட்டை நம்ம தனியாக வச்சுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு 2b. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன் வந்து 1. ஸோ b கண்டுபிடிச்சோன்னா 1/2 அப்படின்னு வரும். ஸோ x² + x + b² +(½)² - (½)² இதை நான் நிறைய தடவை சொன்னதுனால நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மூணும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்மெட் வரும்னாக்க a² + 2ab + b². ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிறது நமக்கு ½(½)² வரும். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1/4 + 1 அப்படின்னு வரும். (=x + ½)² இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா +4 வரும். +4 - 1 அப்படின்னு வரும். +4 - 1 +3 வரும். ஸோ 3/4 அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா x + ½(² இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதையும் ஸ்கொயராக மாற்றோம்னா இங்கே √3 வரணும், இங்கே வந்து 2 வரணும். ஸோ √3/2(² ஏன்னா வெறும்னு இருக்க இப்போ 3க்கு வந்து ஸ்கொயராக நம்ம எழுத முடியாது, அதனால √3² எழுதிக்கணும். 4 எழுதணும்னா 2². இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். √x² + x + 1 (dx) = இப்போ இதை எப்படி நம்ம மாத்திருக்கோம்னாக்க √x + ½(² + √3/2)² அப்படின்னு வருது. இப்போ இது வந்து நியூமரேட்டரில் இருக்கிறதுனால நமக்கு அந்த இந்த ஃபார்முலாவில் கடைசியாக ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது நியூமரேட்டரில் இருக்கிறதுனால. டினாமினேட்டரில் இருந்தனா நமக்கு லாக் ஆஃப்னு போட்டு மாடுலஸ் சிம்பிள் ஃபார்முலா. இந்த நியூமரேட்டருங்கிறதுனால ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். x/2 ஃபஸ்ட்டு வந்து x/2 வரணும். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸு, இது வந்து நமக்கு ஏ. x/2 அப்படின்னு வரணும். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எனக்கு x + ½ இருக்குது. ஸோ x + ½(2) அப்படின்னு போட்டுட்டு இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிடணும். சிம்பிளிஃபைடு ஃபார்மை எழுத வேண்டாம், ஒரிஜினல் க்வெஸ்சினையே அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x/2 வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சிம்பிளை தான் பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டு a² / 2. அப்போ a² / 2னாக்க இதுவே ஏவே வந்து நமக்கு ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து √3/2. a² / 2னா என்ன வரும், 3/4 வருமா. ஸோ a² / 2 ஃபார்முலா எழுதிட்டேன். அதுக்கப்புறமா லாக்னு போட்டு மாடுலஸ் ஆஃப் x+னு போட்டு இந்த ஐட்டமாக அப்படி எழுதணும். இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் x + ½ இருக்குது. ப்ளஸ் போட்டு அந்த ஸ்கொயர் ரூட்டை அப்படியே எழுதிட வேண்டியதான். x² + x + 1 + c. நான் எதுக்கும் இந்த ஃபார்முலாவை நான் தனியாக ஒரு தடவை எழுதி காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை, இதை மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும், வேறு எதையும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்னா எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 2x வருமா. ஸோ 2x + 1/4 அப்படின்னு வரும். இந்த ஒரு இடத்த மட்டும்தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதுக்கு எல்சிஎம் வந்து (2) வரும். இங்கே ஒரு 2 இருக்கும், கீழே ஒரு 2 இருக்கும். ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், என்ன வரும் எனக்கு 2x + 1 வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 வரும், கீழே ஒரு 2 இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து 4 மாறிடும். √x² + x + 1 வரும். +3/4 (log(√)x + ½) + √x² + x + 1 + c.